ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரிக்கிற பவுடர் உள்ளிட்ட பொருட்கள் கேன்சரை உருவாக்கும் மூலக்கூறுகள் கொண்டதுன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்துக்கு உலகம் முழுக்க பல கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான அத்தியாவசிய பொருட்களை இவங்க உருவாக்கி விற்பனை செஞ்சுட்டு வராங்க. பவுடர், சோப், ஷாம்புன்னு மிக அத்தியாவசியமான பொருட்களை இவங்க உருவாக்கி விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில இவங்களுடைய நிறுவனத்துக்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சில ஆங்கில ஊடகங்கள் இது தொடர்பா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கட்டுரைகளை வெளியிட்டுச்சு. இதனால பாதிக்கப்பட்ட சிலருடைய பேட்டியும் அந்த கட்டுரையில இருந்துச்சு. இந்த நிலையில மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பு இந்தியா முழுக்க பல இடங்கள்ல ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவன தயாரிப்புகளை சோதனை செஞ்சது. 100 விதமான இடங்கள்ல பல்வேறு விதமான பொருட்களை சோதனை செஞ்சுட்டு வராங்க. தயாரிப்பு கூடும், விற்பனை கூடும்னு பல இடங்கள்ல இது தொடர்பா சோதனை நடக்குது. ஆனா இந்த சோதனை இந்த குற்றச்சாட்டு காரணமா தான் நடக்குதுன்னு சொல்லப்படல. இதன் காரணமா இந்த சோதனை நடக்குதுன்னு விளக்கம் அளிக்கப்படல. இப்போ இது தொடர்பா எந்த விதமான கருத்தும் சொல்ல முடியாதுன்னு மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பு விளக்கம் அளிச்சிருக்கு. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் இந்த செய்திக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா வர செய்திகள் எல்லாமே பொய்யானது, ஜோடிக்கப்பட்டதுன்னு ஜான்சன் அண்ட் ஜான்சன் தரப்பு விளக்கம் அளிச்சிருக்கு. ஆதாரத்தோட இதை நிரூபிப்போன்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு.